வரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலெல்லாம் நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஒருவேளை ஆவியானவர் தனித்தனியாக எங்களை கொண்டு உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே தொடர்ச்சியாய் மீண்டுமாய் பிஷப் பிரவரன் பென் கூட இணைந்து தொகத்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு தேவன் பாராட்டின நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நித்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்றது தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அந்த நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்கக்கூடியவர்களை அந்த உலகத்தில் வாழும்போது எல்லா தீமைக்கும் தேவன் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதே நேரத்தில் சாத்தான் என்பவனும் நம்மோடு கூட போராடி கொண்டே இருப்பான் அவனுக்கு தேவை நம்முடைய ஆத்மா சரீரம் அல்ல இந்த சரீரம் எப்போதும் மண்ணுக்கு திரும்பும் என்பது அவனுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் அவனுக்கு தேவையானது அந்த ஆத்துமா அந்த ஆத்துமா ஏன் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நித்தியமாய் அவன் ஆக்கணி தீர்ப்பு அடைந்திருக்கிறான் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று கடத்தர் அவனை தீர்த்துட்டார் ஆனால் அவனை அதில் வைக்கக்கூடிய ஒரு நாள் நெருங்கி வருகிறது நெருங்கும் போது திரளான ஜனத்தை வஞ்சித்து அவனோடு கூட அங்கேயும் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் இந்த உலக வாழ்க்கையில் போராடுகிறான் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆவி ஆத்மா சரீரம் நமக்குள்ளே இருக்கிற நாம் மறிப்போமனால் ஆவி கொடுத்த தேவனிடத்தில் திரும்புகிறது நம்முடைய ஆத்மா ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் நீ வாழ்ந்திருப்பாயனால் அவர் வருவதுக்கு முன்னே பரதேசியில் இலைப்பாரும் சரீரம் மண்ணிலே அடக்கம் பண்ணப்படும் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் நீ வாழவில்லை எனால் கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய நேமங்களை கை கொண்டு நீ வாழவில்லை எனால் நீ நரகத்தில் போவதற்கு முன்ன பாதாளத்தில் வைக்கப்படுவாய் உன் சரீரமும் அடக்கம் செய்யப்படும் நியாயத்தீர்ப்பு நாள் வரும்போது அதுக்கு முன்ன இயேசு ரகசியமாய் வெளிப்படுகிற அந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள் பின்பு அந்த நாட்களில் உயிரோடு கூட இருக்கிறவர்கள் சேர்க்கப்படுவார்கள் மத்திய ஆகாயத்தில் ஏழு வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருப்பார்கள் இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற விஷயம் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி நிறையா நிகழ்ச்சியில் நாம் பார்த்துருக்குறோம் அப்போது இந்த நித்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நித்திய ராஜத்துக்குள்ளே எல்லாருமே பிரவேசிக்க முடியாது யார் பிரவேசிக்க முடியுமானால் நீதியாய் வாழக்கூடியவர்கள் பிரவேசிக்க முடியும் ஏன்னா யோபுக்கு ஆண்டவர் குவாலிஃபிகேஷன் சொல்கிறார் அவர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் இல்லை பாஸ்டர் அப்படின்றது எந்த பட்டமும் யோபுக்கு இல்லை அவன் ஒத்தமன் அவன் சன்மார்கள் கர்த்தருக்கு பயந்தவன் இது மூணு காரியத்தை தேவனே சொல்றார் நமக்கு அந்த தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அந்த பெற்றவர்கள் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்ந்தாதான் நீதிமான்களாய் இந்த உலகத்தில் இருந்தால்தான் நாம் நித்திய ராஜத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அப்ப யார் நீதிமான் நாம் எப்படி நீதி ஆக்கப்படுகிறோம் நம் நீதிமான்களை எப்படி இருப்பது என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியில நாம் சில காரியங்களை தெளிவாய் பார்க்க போகிறோம் இதை நம்மோடு கூட பேசுவதற்கு தொடர்ச்சியாய் நம்மத்தில் பிஷப் பிரவரன் பென் இருக்கிறாங்க பிரைஸ்லாட் பாஸ்டர் சில நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம ஒன்றா சேர்ந்து மீண்டும் வேதத்தை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த எபிசோடு போய்கொண்டிருக்கிறது இப்போ இந்த நிகழ்ச்சியை பேச ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு தேவ பிரசனத்தை நானே உணர்றேன் எனக்குள்ள உணர்ற ஒரு பிரசனத்தை ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட போகிறார் ஏன்னா நீதிமான்கள் மீது பிரியமாக இருக்கிறவர் பாவிகளை நேசிக்கிறேன்னு சொல்லலை நேசிக்கிறார் அவங்க மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார் அவங்கள நேசிக்கிறதுக்கு காரணமே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இருக்கிற பாவத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லல தேவன் அப்போ யார் இந்த நீதிமான் இதை குறித்து நிறைய விவரங்களை நீங்கள் வசனத்தின் ஆதாரத்திலேருந்து பேசும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேர நிகழ்ச்சிகள் கடந்து போவோம் ஆமாம் அண்டவராக நாமம் மகிமைப்படுவதாக நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்ற வசனத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் நீதிமான்கள் நித்திய ஜீவன் அடையும் போவார்கள் அப்படின்ற வசனத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு வசனமும் ஞாபகத்துக்கு வருகிறது என்ன என்று கேட்டால் ரோமர் மூன்றாவது அதிகாரத்தை சற்றே திருப்பிக்கொண்டு பத்தாவது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் ரோமர் மூன்று பத்தில் அந்த நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு இருக்கு நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று சொல்லிவிட்டு நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையப் போவார்கள் என்றும் வசனம் இருக்குது அப்படி என்றால் யார் நீதிமான் ரெண்டாவதாக யார் நீதிமான் என்று சொல்லி எஸ்ஐக்கெல் பதினெட்டாவது அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் அதே நேரத்தில் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்திலும் யார் நீதிமான்கள் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம் இப்பொழுது இங்கே வசனத்தை வாசிக்கும்போது ரோமர் மூன்று பத்திலே அப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வசனத்திலே வாசித்தாலும் அடுத்து ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்ட்டு வசனத்தில் இருக்குது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிசேசுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு அப்போ ஆக்கப்படுகிறார்கள் ஆமா நீதிமான்கள் அப்போ ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னாக்கா ஆண்டவர் அவங்கள உருவாக்குகிறார் என்ற அர்த்தம் இங்க வசனத்துல பார்க்கும் பொழுது கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அப்போ மீட்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து மீட்டு கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்போ நீதிமானா ஆக்கிறது யாருங்க

ரோமர் ஐந்தாவது அதிகாரத்தை சற்றே திருப்பிக்கொண்டு அங்கே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் பனிரெண்டாவது வசனம் இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் எதுவும் ஆயிற்று அப்படின்னு இருக்கு அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஒரே மனுஷனால பாவமும் அதாவது பாவத்தினாலே ஒரே மனுஷனால பாவமோன்னா ஆதாமை நிமித்தம் ஆகி ஆமா உலகத்துக்குள் பாவம் பிரவேசித்தது பாவம் என்பது தேவனுக்கு கீழ்படியாத விஷயம் ஆமீன் ஆமா அப்ப இன்னைக்கு வந்து உலகத்தில் காமிக்கிற விஷயம்லாம் வந்து இது பாவம் அது பாவம் அது பாவம்னு ஒரு லிஸ்ட் போடலாம் ஆனா தேவனுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே பாவம் தான் ஆமா அப்போ ஒரு மனுஷனால பாவம் வந்தது இப்ப ஒரே மனுஷனால மீட்பு வந்து நீதிமன்ற்கள் ஆக்கப்படுது அதாவது அவருக்கு சொல்லப்படுது அவர் முந்தினார் இவர் பிந்தினார் பிந்தினா முந்தினா ஆதாம்னால பாவம் வந்தது பிந்தின ஆதாம் ஆகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் மீட்பு வந்து மீட்போடு கூட நித்திய ஜீவனம் நமக்கு வருகிறது அதனால தான் ஒன்பதாவது வசனத்தை பாருங்களேன் ஐந்தாவது அதிகாரம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம்

ரெண்டாம் மா இயேசு கிறிஸ்துவினாலே நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டால் பாவ மன்னிப்படைந்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அப்படிக்கு நம் பழைய பாட்டிலே வாசிக்கும்போது எஸ்ஐக்கியல் பதினெட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும்போது யார் நீதிமான் என்பதை குறித்து கடந்த நிகழ்ச்சியில் நாம் வாசித்து பார்த்தோம் அந்த அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு முறை நாமோ தியானிப்பது அல்லது சற்று நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் என் கட்டளையின்படி நடந்து முதலாவது கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் நீதிமான் அப்போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்ட பழைய பாட்டு காலத்தில் அவருடைய கட்டளையின்படி நடந்து அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருடைய கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டால் அநேகர் சொல்வாங்க பத்து கட்டளைன்னு வாங்க ஆனால் வேதத்தில் அறுநூற்று பதிமூன்று கட்டளைகள் இருக்குது அறுநூற்று பதிமூன்று கட்டளைகள் அந்த அறுநூற்று பதிமூன்று கட்டளைகளில் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அரசியல் பொது பொருளாதாரம் நீதி தனிப்பட்ட நபர்களை குறித்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து கட்டளைகள் இருக்குது சரி அதே நேரத்தில் இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லி ஏறக்குறைய இரநூற்று நாற்பத்தி எட்டு கட்டளைகள் இருக்குது அதாவது எது செய்யணும்னு சொல்லி எது செய்ய கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மனுஷனுடைய சுவாபம் இத செய்யாத இதை செய்யாதுன்னுவாங்க என்ன செய்யணும்னு சொல்றது குறைவுதான் ஆமா செய்யாதன்றது நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன செய்யணும்ன்றது என்றது வந்து குறைவதான் சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லாம என்ன செய்யணும் என்ன செய்ய தெளிவான ஒரு பிக்சரை நமக்கு முன்ன வச்சிருக்கிறேன் ஆமா அதுதான் இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவனுக்கு தான் தெரியும் எது செய்யலாம் எது செய்ய கூடாதுன்னு இப்ப நீதிமான் இப்ப இந்த நீதிமான் குறித்து சொல்றோம் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நீங்க ரோமரில் வாசித்த மாதிரி ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் தேவன் நீதிமானாய் ஆக்குகிறார் அவனை அப்ப இந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் மாத்திரம் போதுமா ரத்தத்தினால் கழுவப்பட்டது மாத்திரமல்ல கழுவப்பட்ட பிறகு அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ள வேண்டும் அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பாரா என்று அவனே நீதிமான் இப்போ அதுதான் சொல்கிறேன் இப்போ இந்த நாட்களில் ஒரு போதிக்கிற போதனையை கேட்குறாங்க ம் வசனத்தை கேட்குறாங்க வசனத்தை கேட்ட பிறகு உடனே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பாவின்றதை உணர்கிறாங்க நான் பாவம் செஞ்சுட்டேன் அதாவது தேவனுக்கு விருப்பம் காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் மனம் திரும்பணும்னு சொல்றாங்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்க மனம் திரும்பிடுவோம் அப்படின்றது உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா எனக்கு பைபிளில் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளில் அவர் சொல்கிற எல்லா ஓமையும் குறிப்பா அந்த மத பிரசனம் மத்தையோ ஐந்து ஆறு ஏழு அதுல இருக்கிற நிறைய காரியங்களை தொடர்ந்து 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 வாசித்துட்டே வர்ற பாஸ்டர் இந்த நாட்கள் இன்னும் அதிகமாக வாசிக்கிறேன் அப்போ அதில் போதித்திருக்கிற போதனை ஏன்னா அவர் சொல்லும் போது சீசரங்களுக்கு சொல்கிறாரு நான் உங்களுக்கு போதித்தது யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள் அப்படின்றார் அப்ப அவர் போதித்திருக்கிற போதனை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அதுல ஒரு ஓமை என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா நான் விதை விதைக்கிறவன் விதைக்கிறான் அது நாலு இடங்களில் விழுகிறது ஆமா ஒன்னு வழி அருகாம விழுது இன்னொன்னு வந்து கற்பாறை மேல விழுது இன்னொன்னு முள் செடி மேல விழுது இன்னொன்னு நல்ல நல்ல விழுது விதைக்கிறவன் ஒருவன் தான் ஆமா நல்ல நோக்கத்தோட தான் விதைக்கிறான் ஆனா அந்த விதை எங்க 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 விழுதுன்னு நாலு விதமான காரியத்தை ஜனங்களுக்கு சொல்றாரு சீசர்களுக்கு புரியல ஆனா ஒன்னும் கொஞ்ச நேரம் தூரம் வந்த பிறகு அது சீசர்களுக்கு என்ன என்பதை ஒரு விளக்கி சொல்றதாக அது விளக்க விளக்கப்பட்டிருக்கு அப்ப விளக்கப்பட்டிருக்கப்போ விதைய வந்து தேவனுடைய வார்த்தை என்றும் நிலம் என்பது இருதயம் என்பதும் அவர் ரொம்ப தெளிவா சுட்டி காண்பிக்கிறார் அப்போ எந்த எந்த நிலைன்றது அந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்போ ஒருவன் உடனே மனம் திரும்புறான் பரிசுத்த மாயின்னு விரும்புறான் அவன் விருப்பம் இல்லாத இல்ல பாவம் அறிக்கை செய்யறான் அண்டவர் ஏன்னா அங்க போதிக்கிறவங்க சொல்லுவாங்க பாவத்தை அறிக்கைட்டு விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான் அப்படின்றத சொல்லுவாங்க அவங்க அறிக்கை செய்வாங்க யாருக்கும் தெரியலனாலும் அவங்க செஞ்ச காரியத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஒருவேளை அழுதலாம் கூட அந்த இடத்துல ஒரு ஆட்ரு ஆல்ட்ரு கால் கொடுத்தாங்கன்னா உடனே ஓடுவாங்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் ஒப்பு கொடுத்துருவாங்க ஆனால் திரும்ப அவங்க வீட்டுக்கு கடந்து போன பிறகு அவங்களுக்கு தொடர்ந்து தெளிவான விதத்தில் போதிக்கிறவங்க ஏன்னா இந்த நேரத்தில் குழப்பவங்க நிறைய பேர் இருக்கு ஆமாம் துருபதேசம் சமூக வலுத்தளங்கள் எல்லார் கையிலும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க சரியான சத்தியத்தின்படி நடத்தினாதான் அவங்க ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்துதல் அவங்கள நீதிமானாக்கி தேவனுக்கு ஏற்ற ஒரு கனியா நிக்க உதவி உண்மை உண்மை அப்ப நீங்க கீழ்படினும் சொல்றீங்க ஆமா இப்போ நீங்க சொன்ன அதே சம்பவத்தை நான் சற்று கொஞ்சம் ஒரு மாற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் மலைப்பிரசங்கத்தில் அவர் போதித்தார் என்று சொன்னீங்க போதிக்கும்போது போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டா ஐந்தாவது அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் ஆரம்பிக்கிறது ஏழாவது அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் முடிகிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போது அவர் த தமது வாயை திறந்து அவளுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்போது உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஆரம்பிச்சுட்டு உபதேசிச்சுட்டே வரும்பொழுது ஏழாவது அதிகாரத்தில் முடியுது முடியும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதுதான் முக்கியம் அப்போது எந்த வார்த்தைகள் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகார விஷயங்கள் ஆமாம் எல்லாத்தையும் கேட்டு அப்போ ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இப்போ ஏழாவது அதிகாரத்தில் முடிக்க போறாரு நான் சொல்லிய ஏழு இருபத்தி ஆறு பாருங்க நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ ஆமாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது கேட்கிறது மட்டும் இல்லை அதன்படி என்ன பண்ணோம் செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார் அதுக்கு முன்னாடி இவளின் படி செய்கிறவனி அவனோ அப்படின்னு இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவது வசனத்துல செய்கிறவனி அவனோ அவன் எங்க இருக்கானா கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் இவைகளின் படி செய்யாதவன் எவனோ மணல் மேல் மணலின் மேல் இவனும் கட்டுறான் அவனும் கட்டுறான் அவனும் கட்டுறான் ஆமா ரெண்டு பேரும் கட்டுறாங்க ஆனா பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது மலை மேல கட்டப்பட்டது நிக்குது ஆமா மணல் மேல கட்டப்பட்டது அச்சு ஆனா இங்க ரெண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேக்குறாங்க ஆமா அவனும் கேக்குறான் இவனும் கேக்குறான் ஆனா கேட்டபடி செய்கிறவன் ஒருவன் அது அடுத்தபடி போனா அவனும் கேக்குறான் இவனும் கேக்குறான் அவனும் கட்டுறான் இவனும் கட்டுறான் ஆமா அவன் கட்டுற இடம் வேற இவன் கட்டுற இடம் வேற இதுதான் உண்மை அதே போல் நீங்கள் அப்படியே வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்தை கொண்டு வாங்களேன் அங்கேயும் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு என் கேட்டால் நாம் இதை குறித்து தியானம் பண்ணியிருக்கிறோம் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்தில் பாருங்கள் மூன்றாவது வசனம் பாருங்களேன் இந்த திருக்கதச வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்ளுகிறவனும் அப்போது இங்கே கை கொள்ளுகிறவன் என்று இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல நாம் மத்திய சூஷத்தில் பாருங்கள் இப்போது இவைகளின் படி செய்கிறவன் எவனும் கேட்கறது மட்டும் இல்லை அங்கே கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் அப்போ ஒன்று இப்போது பாவத்தை அறிக்கை செய்து இயேசு விட்டு ரத்தத்தினால் கழுவப்பட்ட உடனே இவன் நீதிமான் ஆகிறான் ஆனா நீதிமான் ஆனாலும் அந்த நீதிமான் என்ற ஸ்தானத்தை அவன் காத்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய உபதேசத்தை தொடர்ந்து கை கொண்டு நடக்க வேண்டும் இதுதான் முக்கியம் அப்போ வசனம் என்ன என்ன சொல்றது முடிவு பரியந்தும் நிலைத்து நிற்கிறவன் அவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படி ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தான் எது கிடைக்கிறீங்க அதுதான் இப்போ நம்ம கேட்குறோம் ஒருத்தர் பாட்டிங்க அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்குறோம் அது வந்து செய்யிங்ஸில் வந்துருச்சு ஆமாம் அது வந்து பாரம்பரியமாக ஒரு சொல் அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களா இவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களா ஆனா இன்னும் யாரும் ரட்சிப்பு அடியில் முடிவு பறிந்து நிலைத்து நின்னாதான் ரட்சிக்கப்பட போகிறோம் ரட்சிப்பின் பாதையில் வந்துட்டோம் ஆமாம் உண்மை அந்த லைனா அந்த ரோடை என்ட்ராயிட்டோம் ஆனால் இந்த போகிற பிரியாணத்தில் அந்த ரோட்ல நிலைச்சு நிக்கணும் ஆமை அப்பதான் அது முடிவுல போய் நம்ம ரட்சிக்கப்படணும் ஆமே அப்போ அதுதான் அதுக்குரிய காரியம் அதனுடைய சரியான ஒரு விளக்கம் இந்த கணிகர் என்னா பண்ணுறாங்க ரட்சிக்கப்பட்சிட்டேன் அதோடு கூட ஒரு நிம்மதியா இருக்கு டைவர்ஷன் ஆயிருது ஆமா நடுவுல வந்து வேற வழிகளை பிடிக்கிறான் இந்த வழியில போனா சீக்கிரம் போயிடலாம்னு கூப்ப முடியும் ஆமா தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க பட் என்ன சொல்றாங்கன்னா ரத்தத்தினால கழுவப்பட்டோம் நாங்க நீதிமன் ஆயிட்டோம் இதுதான் கிருபையின் பிரசங்கையார்கள் எல்லாம் பேசுகிற விஷயம் அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவரே உன் உன் சொந்த ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தை போதும்பா நீ உலகத்துல வாழ் அனுபவி எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஏற்றுக்கொண்டா போதும் அவர் வருகையில போயிருவ மீதி பேர்லாம் சும்மா போதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா தவறான உபதேசங்கள் ஏராளமாய் வருது பரியாசக்காரர்கள் பயங்கரமா எழுப்பி இருக்கிறாங்க என்னைக்கும் இல்லாத அளவுக்கு எழுப்பி இருக்கிறாங்க ஆமா அப்ப இந்த காலங்கள் எல்லாம் நாம் பார்க்கத்தக்கதாய் நம்ம கண்களுக்கு முன்புதான் நடக்குது ஆமா அப்ப அந்த நீதிமான் எப்படி தன்னை காத்துக்கொள்ளணும் அதாவது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் who shall bring uh. a charge against God's elect? Uh. It is God who justifies. Important. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமானாக்கிருக்கிறார் அப்போ தேவன் நீதிமான் ஆக்கிட்டார் நீதிமான் ஆக்கியிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கடைசி காலத்திலே பாதை விலகி போகக்கூடிய அளவுக்கு பயங்கரமான துருபதேசங்கள் அதிகமாக வந்திருக்கு அதற்கு என்ன அடையாளம் என்று பார்த்தால் ரெண்டு தீமத்தை மூன்றாவது அதிகாரத்தில் பாருங்களேன் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவளாயும் தூஷிக்கிறா தாய் தகமனுக்கு கீழ்ப்படியாதவளாயும் நன்றியறிதல் இல்லாதவளாயும் பரிசுத்தம் இல்லாதவளாயும் சுபா பண்பில்லாதவளாயும் இணங்காதவளும் அவதூறு செய்கிறவளாயும் இச்சைஅடக்கம் இல்லாதவளாயும் கொடுமை உள்ளவளாயும் நல்லோ நல்லோரை பகைக்கிறவளும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவளாயும் இருமாப்பு உள்ளவளாயும் தேவப்பிரியராயிராமல் அங்கே பாருங்க தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு வசனம் இருக்குது அப்போ என்னவா இருக்குது வேஷம் உண்மையான பக்தி இல்லை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படி பட்டவர்களை நீ விட்டு விலகு விலகு அப்போ அதுதான் நம்மளை விலக சொல்கிறார் ஆமா அப்படி வேஷம் தரித்து தரித்திருக்கிறவர்களோடு கூட நம்ம ஐக்கியம் கொண்டா நம்மள வேஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலை உருவா அதுதான் பாஸ்டர் எனக்கு பைபிளில் ஒரு வசனம் நீதிமான்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு அப்படின்னு இருக்கு நம்ம அதை தியானிப்போம் என்ன மாதிரி உபத்திரவோம் அப்படின்னா நம்ம யோசிக்கிற மாதிரி அவருக்கு இந்த பெலவீனம் ஆயிடுச்சு இந்த பாடு வந்துருச்சு அவருக்கு வந்து சரீரத்துல பெலவீனம் ஆயிடுச்சு அவருக்கு நிறைய பாடுங்க அந்த மாதிரி பாடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் கண் உனக்கு இடர்ல இருந்தா புடிஞர்ன்றாரு உன் கை உனக்கு இடர்ல இருந்தா வெட்டி உன் கால் உனக்கு இடர்ல இருந்தாலும் வெட்டி ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த அவயவங்கள் உனக்கு உலகத்தில் இல்லாமலும் இதெல்லாம் தீமை செஞ்சிச்சுன்னா தவறான பாதையில போச்சுனா அது இல்லாமல் வேணாம் முடவனா இருந்துரு முழு ஆத்துமோ பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தரும் ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தவறான விஷயத்தை செஞ்சுகிட்டே இருந்தீன்னா இந்த உலக வாழ்க்கையே உனக்கு வீணாயிரும் அங்கேயோ வந்து சார் நீ அங்கேயோ வந்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அப்போ இதை நீ காத்து கொள்ளுன்னா நீ உபத்திரப்படணும் ஏன் உபத்திரப்படணும்னா உலக அநீதியில் இருக்கு ம் ம் நீங்களே கரெக்டா போனோம்னு இருந்தாலும் உங்களை தப்பு செய்ய வைக்கிற உலகம் இது ஏன்னா என்னாக்கா இப்ப நம்ம நீதியா ஒரு விஷயத்தை செய்யறோம் வச்சுக்கோங்க பாஸ்டர் இது நேர்மையா செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்க இப்படிலாம் சொன்னா வேலை ஆகாதீங்க அங்க போய் இப்படி சொல்லுங்க அவங்க அப்பதான் இந்த பண்ணி கொடுப்பாங்க நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இப்ப அப்படித்தான் இருக்கு உண்மை அதனால அங்க போனா தவறான விஷயத்தான் பேச வேண்டும் உண்மை இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு கவனத்துக்கு வர்றதுனால சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரு பிளான் பண்ணுறோம் நம்ம வீடை கட்டுறோம் ஒரு பிளான் பண்ணுறோம் அது வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளான் கொடுக்குறாரு அப்ரூவல் பிளான் ஒன்று இருக்குது ஆக்சுவல் பிளான் ஒன்று இருக்கு இந்த அப்ரூவல் பிளான் கொடுக்கணுன்னா வீடை சுற்றி மூணு மூணு அடி ரெண்டு ரெண்டு அடி கரெக்ட் நம்ம விட்டுட்டு கட்டணும் அது வந்து கவர்மெண்ட்டுடைய நேமம் பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்ஜினியர்கிட்ட பிளான் போடுறோம் அதை வச்சு தான் அப்ரூவல் வாங்குகிறோம் அவங்க வந்து இப்போ பிளான் போடு கொடுக்குறான் பட் நம்ம ஆக்சுவல் பிளானில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இஷ்ட மாதிரி நம்ம நிலத்தில் நம்ம கட்டிக்கிறோம் ஆனால் நம்ம அங்கே சொல்கிற விஷயம் பொய் தான் அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸில் நம்ம போய் பேசுகிற விஷயம் பொய் தான் அப்போ இந்த உலகம் நம்ம அப்படி நடத்துது நம்ம நடத்துது நடத்தப்படுறோம் அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தவறான விஷயத்தில் போகிறது நம்ம உணரணும் அதாவது அவருடைய நீதியின் பாதையை விட்டு விலகி போகிறோம் விலகி போகிறோம் அதாவது தப்பா தப்பாக பேசுகிறோம் நம்ம ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றோம் பட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சார் நீ எப்படின்னா கட்டிக்க சார் பிளான் அப்ரூவல் இப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னா நமக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சொல்கிறோம் அங்கே போய் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் உருவாக்கு உருவாக்கப்படுது அப்போதான் சார் கொடுப்பாங்க இல்லைன்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உள்ள அதனால தான் நீதிமன்ற்களுக்கு அநேக உபத்திரங்கள் உலகத்தில் உண்டு நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில நீதிமான் யார் அவனுக்கு என்ன உபத்திரங்க தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு மூன்று விஷயத்தை மட்டுமே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஒன்று தேவன் நீதிமான் ஆக்குகிறார் ஏன்னு கேட்டால் ரோமர் எட்டாவது அதிகார் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அவர் தேவன் தான் நீதிமன ஆக்குகிற ஆக்குகிறார் ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை நீதிமன்றின் ரத்தம் நம்மை நீதிமன்ற சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மூன்றாவது பர்சுத்த ஆவியானவர் நம்மை நீதிமன்றாக்குகிறார் அப்போ தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார் ரெண்டாவது ஆவினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அதற்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் என்ன சொல்லுது கொஞ்சம் வாசிங்க ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆயினும் கத்ராக் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நாம் தேவடைய ஆவினாலும் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்போ இந்த ஒரே ஒரு வசனத்தில் பார்க்கும்போது இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரெண்டாவது நமது தேவியடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்போ கழுவப்பட்டோம் ரெண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டோம் மூன்றாவது நீதிமான நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்போ பிதாவினாலும் நீதிமானாக்கப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துவினாலும் நீதிமானாக்கப்படுகிறோம் பரிசுத்தாவினாலும் நீதிமானாக்கப்படுகிறோம் அப்போ மூணு அதாவது ஒரே தேவன் மூணு விதமான செயல்பாடுகளில நம்ம கிட்ட விரும்புற விஷயம் நீதியை தான் விரும்புகிறோம் அப்போ நீதிமாள இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அந்த நித்திய ராஜத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும் அந்த நீதிமானா வாழ்வதற்கு நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும் உண்டு அடுத்த நிகழ்ச்சியில நீதிமான் எப்படி தேவன் அவனுக்கு எப்பட்ட ஒரு ஆஸ்வாதங்களை கொடுக்கிறார் உலகத்திலே அந்த நீதிமான் எப்படி துன்பப்படுகிறான் என்பதை குறித்து நாம் அடுத்த பார்க்கிறேன் அப்ப இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்கும் போது தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்தார் அப்போது நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நீதியாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் யார் மாற்றுகிறது தேவன் நீதிமானை மாற்றுகிறார் எப்படி மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான ஆக்கப்படுகிறோம் அந்த நீதிமான ஆக்கப்பட்ட விஷயம் பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறார் அவரால் தொடர்ந்து நீதி நடத்தப்படுவோம் அப்போ நம்மையே நாமே ஒப்பு கொடுத்தால்தான் இந்த உலகத்தில் நீதிமானம் வாழ முடியும் இந்த உலகம் அநீதி இந்த உலகம் பாவம் நிறைந்திருக்கு இருள் நிறைந்திருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற நாம் நீதிமாள்களாக வாழ்ந்து தேவனோடு கூட பிரவேசிக்கும் போதுதான் அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய விளங்க விளங்கப்பட முடியும் என்பதை நீங்கள் துல்லியமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் மீதியான காரியங்கள் அடுத்த சொல்ல பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாய் போச்சு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன் தேவனோடு தரித்திருங்கள் தேவன் சொல்லுகிறதை கேளுங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்திலே தொடர்ந்து பிரியாணப்படுங்கள் ஒருவேளை சறுக்குதல் வரலாம் எழுந்து நின்று ஓடுங்க மன்னிப்பு கேளுங்க தேவ சமூகத்தில் முன்னேறி கடந்து போக உங்களை அர்ப்பணியுங்க கோணலான எல்லாம் நேராக்கி கொள்ளுங்க பள்ளங்களெல்லாம் நிரப்புங்க எதெல்லாம் முடியுமோ முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அந்த ரட்சிக்கப்படுகிற நாள் வரை என முடிவு பறிந்தோம் நினைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும் அந்த அனுபவத்தில் தேவனோடு தரித்திருங்க இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரங்களை செய்வார் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வர நானும் அன்பு போதாகிறோம் விடை பெறுகிறோம் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமாம்